வெல்கம் டு நலம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தோசை. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஒரு அருமையான ரெசிபியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு அருமையான ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தோசை பண்ண நான் வந்து இன்றைக்கி இட்லி அரிசி, இதை வந்து புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க, இது நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். டம்ளர் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு டம்ளர் வரும். இதை வந்து இட்லி அரிசிலையும் பண்ணலாம், இல்லை சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி எதுனாலும் பண்ணலாம். பச்சை அரிசியில் வந்து பண்ணக்கூடாது. இப்போது அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு தான் சேர்த்தணும். துவரம்பருப்பு அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா தோசை ரொம்ப வளவலன்னு இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கணும். துவரம்பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து அதே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிக்கலாம். நான் வந்து ஒரு மூணு தடவை அரிசியும் பருப்பையும் கழுவிருக்கேன். இப்போ இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே அரிசியை நல்லா ஊற விட்டுறலாம், ஊறட்டும். இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு, அரிசியும் வந்து நல்லா ஊறியிருக்கு. பாருங்கள், அரிசியும் பருப்பும் வந்து நல்லா ஊறியிருக்கு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். அரிசி கூட மிக்ஸி ஜாரில் 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய்க்கு பதிலாக 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 தக்காளி நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் 2 கப் எடுக்கிறீங்கன்னா 6 தக்காளி, அதே சமயம் 1 படி அரிசி நீங்கள் எடுத்தீங்கன்னா 12 தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியை மிக்ஸியில் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ இது கூட சேர்த்துறதுக்கு ஒரு சின்ன மசால் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல்லு பூண்டு, கடைசியாக கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து குறை குறைன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இப்போ மசாலா பேஸ்ட் தயார். இப்போ இதை மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். மசாலா சேர்த்து மாவு நல்லா வந்து கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். தோசையை இப்படியே பிளெயினாகவும் ஊற்றி எடுக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் தாளிப்பு கொடுக்க போகிறேன். தோசையை தாளிக்கிறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், சட்னி இல்லாமையும் அப்படியும் சாப்பிடலாம். இப்போ தாளிக்க தேவையானதை பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து. கடுகும் உளுந்தும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வணங்க தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயம், கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தோட பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாம். பெருங்காயத்தோட வாசனையெல்லாம் போயிடுச்சு, வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல் சூடானவுடனே கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து பரவலாக தோசையை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தோசை மேலே எண்ணெய் சேர்த்திக்கலாம். மிதமான தீலே தோசை நல்லா வேக விட்டுடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தோசை சீக்கிரம் கருகிடும். ஒரு சைடு தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசையை நல்லா வெந்திருக்கும், திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், தோசை நல்லா வெந்துடுச்சு. தக்காளி தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக தயாரிச்சு. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி, கடலை சட்னியோடு வச்சும் சாப்பிடலாம். சட்னி இல்லாமல் தாளிச்சிருக்கறனால அப்படியும் சாப்பிடலாம். சூப்பரான மொறுமொறுப்பான தக்காளி தோசை தயார்.
நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நலம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஒன்று உண்டு, நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.